அருமை சகோதரர்களே, தௌஹீத் ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய நாம் என்ன பிரச்சாரம் செய்கின்றோம்? தௌஹீத் ஜமாஅத்திற்கு வெளியே உள்ளவர்கள் அவங்க தௌஹீத் என்ற பெயரையும் வைத்திருக்கலாம், தௌஹீதினுடைய அடிப்படையில் செயல்படுகிறோம் என்றும் அவர்கள் சொல்லலாம். அவர்கள் நம்மை ஏன் எதிர்க்கிறார்கள்? இதையெல்லாம் தௌஹீத் ஜமாஅத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தௌஹீத் ஜமாஅத்து இறை தூதர்கள் மீது எந்த ஒரு வகையிலே களங்கம் வந்தாலும் அதை உடனே சுட்டி காட்டி, இப்படிப்பட்ட ஒரு தவறான செய்தி இறை தூதர் மீது சொல்லப்படக்கூடாது, அது நம்முடைய நம்பிக்கையை பாதித்துவிடும் என்று பிரச்சாரம் செய்கின்றோம். அதில் ஒன்று தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்பதை சென்ற வாரம் விளக்கினேன். அவங்களுக்கு நிறைய மனைவி இருந்ததாகவும், அதாவது சில இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க, 99 மனைவி இருந்துச்சு, 100வது மனைவியை அவர் சேர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தார். இந்த வசனத்திற்கு இன்னஹாதா அஹி, இவர் என்னுடைய சகோதரர், லஹு திசாத்தும் வ திசுவன நாஜா, அவருக்கு 99 ஆடுகள் இருக்கின்றன, ஒலி வாஹிதா, எனக்கு ஒரே ஒரு ஆடு இருக்கின்றது, ஃபகால் அக்ஃபில் நீஹா, அந்த ஆட்டையும் எனக்கு தந்துவிடு என்று சொல்லி, வாஸ்ஸனி ஃபில் ஹிதாம், வாதத்தில் அவர் என்னை வென்றுவிட்டார் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் ரெண்டு பேர்கள் வந்து நியாயம் கேட்குறாங்க. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க, கால லகது லலமக்க பிஸ்வாலி நாஜத்திக்க இலா நியாஜிகி, அவர் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆட்டை தன்னுடைய ஆடுகளுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தால் அவர் உனக்கு அநியாயம் செய்து விட்டார் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஓ இன்ன கசீரன் மினல் குலத்தாய், நண்பர்களில் அதிகமான பேர்கள் எபுகி பாதுகும் அலாபால், சிலர் சிலர் மீது இப்படி அநியாயம் இழைத்து விடுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு, இல்லல்லதீன ஆமனோ, ஈமான் கொண்டவர்களை தவிர, இல்லல்லதீன ஆமனோ ஆமிலு சாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல முறையில் செய்கின்றார்களோ இவர்களை தவிர்த்து, ஓ கலீலும் மாகும், ஆனால் இப்படிப்பட்டவர்கள் மிகவும் குறைந்தவர்கள் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கே தெரியுது இது நமக்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்று சொல்லி என்று அவர்கள் உடனே சுதாரித்து, ஒல் அண்ண தாவூது அன்னமா ஃபத்தன்னாவ், நாம் வந்து அவரை சோதித்தோம் என்று அவர் விளங்கி கொண்டார், வஹர்ர ராக்கியன் வானாப், உடனே நாம் செய்தது தப்பு என்று அவர் உடனே வருந்தி இறைவனிடத்தில் தொழுது தன்னுடைய அந்த தவறுக்கு வருத்தம் தெரிவித்து கொண்டார், பாவத்தை விட்டு மீண்டு விட்டார் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். இதில் சென்ற வாரம் நான் உங்களிடத்தில் சொன்னேன், இப்படி தவறான ஒரு விளக்கம் கொடுக்கின்றார்கள், இன்னொரு ஆளுடைய மனைவியை அவர் அபகரிக்க நினைத்தார் என்று. இப்படி ஒரு இறை தூதரை பார்த்து எந்த ஒரு முஸ்லீமும் சொல்லக்கூடாது. இந்த சம்பவத்தில் இன்னொரு விஷயமும், அதாவது ஒரு படிப்பினையும் அடங்கியிருக்குது. இதில் என்ன கேட்டால், இந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா ஏன் நமக்கு சொல்கின்றான் என்றால், பணக்காரன் இருப்பான், பணக்காரன்ட 99 ஏக்கர் நிலம் இருக்கும். அப்போ அவன் என்ன செய்வானா, பக்கத்தில் ஒரு 7 வந்து 1 ஏக்கரை வச்சுருப்பான். இவனுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னா, அந்த 1 ஏக்கரையும் இவன் ஏன் வச்சுருக்கிறான், இந்த பணக்காரன் அந்த 1 ஏக்கரை வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸி, அதை அவன்கிட்ட வந்து என்ன செய்யறதுனா மிரட்டி கொடு என்று சொல்லி அந்த 1 ஏக்கரையும் வாங்கிட்டு அப்படியே விட்டுருவான். இது பணக்கார வர்க்கத்திட்ட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இதை அல்லாஹ் தஆலா நமக்கு பிரதிபலித்து காட்டுறான். இந்த ஏழைட்டு இருந்து சுரண்டதுக்கு அந்த பணக்காரனுடைய ஜாதிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடுவானு. உனக்கு எதுக்குப்பா அந்த ஒரு நிலம், இந்த ஒரு இடத்த நீ வச்சுட்டு நீ என்ன செய்ய போகிற, உனக்கு ஏதாவது பயன்படுமா,
இது இது முதலாளிகிட்ட கொடுத்தியாக்கும், முதலாளி என்ன செய்வார், அவருக்கு வந்து 99 ஏக்கர் இதில் வந்து நிலம் இருக்குது, அதை அப்படியே அந்த இதையும் சேர்த்து அப்படியே வந்து பயிர் செய்துக்குருவார் என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை அபகரிச்சிருவாங்க. இதை அல்லாஹுத்தாலா நமக்கு உணர்த்தி, இது மாதிரி உங்கள்கிட்ட நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் இப்படி ஏழைகிட்ட போய் நீ அடித்து சாப்பிடாதிய, காசு கொடுத்து கூட இருக்கலாம், அவன்கிட்ட போய் மிரட்டி அவன்கிட்ட வந்து வாதத்தில் ஜெயித்து உனக்கு இப்படி அதெல்லாம் இருக்கிறது நியாயமா என்றெல்லாம் கேட்டு அப்படிலாம் வந்து நீங்கள் அபகரிக்காதீங்க என்று அல்லாஹுத்தாலா இந்த விஷயத்தை நமக்கு இதில் சொல்கிறாங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பந்தப்பட்டது. அடுத்து பாருங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம். அதில் அல்லாஹுத்தாலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, நாம் உலகத்து ஃபத்தன்னா சுலைமான், சுலைமானை நாம் சோதித்தோம், வாழ்க்கையினா அலா குருசிஹி ஜசதன், அவருடைய நாற்காலியில் நாம் வந்து ஒரு பிரேதத்தை, சடலத்தை, பிரேதத்தை அல்ல சடலத்தை நாம் போட்டுவிட்டோம், சும்மானா அவர் திருந்தி விட்டார். இதுதான் அல்லாஹுத்தாலா சொல்கிறான். இதுக்கு எழுதுறானோ பாருங்கள் தஃப்சீரில், இன்றைக்கும் வந்து நீங்கள் கடைப்பள்ளியில் கூட கேட்கலாம், போட்டு அதை போட்டு அந்த சம்பவம் சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது அவருடைய நாற்காலியில் ஒரு சடலத்தை போட்டோம். இதுக்கு உடனே தஃப்சீர் குழு உடனே வந்து ஆராய்ச்சி பண்ணுது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் போடுறானுவோ தஃப்சீர் முஃபஸ்ஸிர்கள் தான், பெரும்பெரும் ஆட்கள்லாம் இதில் ஈடுபட்டுருக்கிறாங்க. ஈடுபட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பவம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் டாய்லெட்டுக்கு போகும்போது அவங்கள்ட்ட நிறைய மனைவி இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. டாய்லெட் ஒரே ஒரு மனைவி மீது தான், மனைவி மீது தான் அவங்க வந்து ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த மனைவிட்ட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மோதிரத்தை டாய்லெட்டு போகும்போது நீ வச்சிக்க, அவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்களாம், வேறு யார்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதில் தான் வந்து ஆட்சி ரகசியமே இருக்குது. மோதிரம் போச்சு ஆட்சி போயிடும், இந்த ஜீபும்பா கதை மாதிரி இருக்குது. பட்டணத்தில் போதும் அப்படிங்கிற அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கதைகள் இயக்குனானும்ல, அதை மாதிரி சிந்து பாத்து கதை மாதிரி மந்திரம் மோதம் மோதிரம் மாய மோதிரம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு டாய்லெட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து மோதிரத்தை கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மோதிரமா, இப்போ தானே சுலைமான் சாஹிப் வாங்கிட்டு போனாங்களா, இப்போ என்ன நீங்கள் ரெண்டாவது கேட்குறீங்க, ஏன் நான் தான் சுலைமா, இல்லை நான் இப்போ தான் வந்து கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஷெய்தான் மாறு வேடத்தில் வந்து அப்படியே அதை வாங்கிட்டு போய் 40 நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி இல்லாமல் அங்கங்கே அலைய ஆரம்பிச்சிட்டார். அவர் மோதிரம் வந்து காணாமல் போய் தேடி தேடி அலையிறாரு, கிடைக்கவே இல்லை. கடைசியில் ஒரு கடற்கரையில் போய் நிற்கிறாரு, நான் தான் சுலைமான் சொல்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறானுவா, அடிக்கிறாங்க. அடித்து கடைசியில் வந்து பக்கத்தில் உள்ள அரசு, ஏன்பா அவர் சுலைமான் இருப்ப சுலைமான் சொல்கிறார்ல, நீங்கள் ஏன் வந்து அவரை ஏன் பிடிச்சி இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கடைசியில் ஒரு 2 மீனை கொடுக்குறானுவோ, அந்த மீனை வெட்டி பார்த்தா அந்த மோதிரம் அது உள்ளே இருக்கு. எப்படி திரும்ப பார்த்தா ரெண்டாவது சுலைமான் வந்து ஆட்சி சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்துட்டாரு, இப்படி எழுதி வச்சுருக்கிறான். அப்போ இது என்ன, இது இது ஒரு இறை தூதருக்கு ஒரு 40 நாள் ஷெய்தான் வந்து, அதாவது இம்ப்ரெஸ்னேஷன் அப்படிம்பாங்கல்ல, அவருடைய தோற்றத்தில் இன்னொருத்தன் வந்து நிற்கிறான், மார்வேடத்தில் வந்து நிற்கிறான், மாறாட்டம் பண்ணியிருக்கிறான். அப்போ இதற்கெல்லாம் வந்து ஒரு தூதுவராக இருக்கக்கூடியவருக்கு, அதுவும் அல்லாஹுத்தாலா அவருக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கான், சாதாரணமான ஒரு ஆட்சி கிடையாது. ஜின்னையும் சேர்த்து வசப்படுத்தி அதையும் ஆளக்கூடிய மாபெரும் ஒரு ஆற்றலை கொடுத்திருந்த ஒரு இறை தூதரை போய் இப்படி எழுதி வச்சிருக்கிறான். இதோடு இது இந்த சம்பவம் பொய்ங்கிறதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் ஆதாரம்லாம் சொல்ல வேண்டியது கிடையாது, இது அவர்கள் மீது சொல்லப்பட்ட அபத்தம். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து அவங்களுடைய விஷயத்தில் இதுதான் கொஞ்சம் நாம் இப்போ பின்னால் சொல்ல போகிறோன்னா, இதுதான் வந்து ரொம்ப கவனத்துக்குரியது. இந்த செய்தி புகாரியில் இடம்பெறுது. என்ன, அவர்கள் ஒரு நாள் சொல்கிறாங்க, லா தூஃபன்னல் லைலத்தை பி மிஅதி இம்ரா, இன்றைய தினம் நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய 100 மனைவியரிடத்திலும் தாம்பத்தியத்தில் ஈடுபட போகிறேன் அன்றைக்கு சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஆள், அதாவது அவர் மலக், அவங்க சொல்கிறாங்களா, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னா, அதையும் அவர் மறந்துட்டார். கடைசியில் பார்த்தா அது சொல்கிறார், அவர் 100 பிள்ளைகளை பெற்றெடுப்பேன், அந்த 100 பிள்ளைகளுமே அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யும், அர்ப்பணம் செய்யும்,
அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எல்லாம் ஆண் மக்கள் தான் என்று சொல்கின்றார்கள். கடைசியில் ரசூல்லா சொல்கிறாங்களாம், அவர் மட்டும் இன்ஷா அல்லா என்று சொல்லியிருந்தால் அவருக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாமே ஆண் குழந்தைகளாக பிறந்து போருக்கு போகக்கூடிய தகுதியை பெற்றிருக்கும். ஆனால் பிறந்தது என்ன, ஒரே ஒரு பொம்பளைக்கு மட்டும் ஒரு பாதி மனிதனாக பிள்ளை மட்டும் பிறந்திருக்கு. புரியுதா? இதுதான் அந்த ஜசது அப்படிங்கிற மாதிரியான சில பேர்கள் அப்படியும் அந்த சுலைமானுடைய அந்த ஆட்சியில் வந்து நாம் வந்து என்ன செய்தோம், ஒரு சடலத்தை போட்டோன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான்ல, இதுதான் அப்படிங்கிற மாதிரியும் முடிச்சு போடுறாங்க. முதல்ல அந்த இதுக்கு விளக்கத்தை பார்த்துக்குறோம். அதாவது சுலைமான் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். சோதித்து சடலமாக போட்டோம் என்றால் என்ன, நாமளே சொல்வோம் இல்லை, சில பேர்கள் ஒரு சோதனை ஏற்பட்டவனும் பாருங்கள், பக்கத்தில் பஸ்ஸு போயிருக்கும் அது தெரியாது, ஏதோ ஒரு ஒன்று பறி கொடுத்துருப்பாங்க, நகையை வச்சு என்ன சொல்லுவாங்க, பறி கொடுத்துட்டாங்க, ஒரு 100,000 ரூபா பெருமான நகையை அல்லது ரூபாயோ பறி கொடுத்துட்டான். அவன் அந்த பணத்தை மட்டும்தான் இருக்கான் தவிர அவன்கிட்ட போய் இங்கே வந்து 10 நம்பர் பஸ்ஸு போச்சா எனக்கு தெரியாது அப்படிம்மா, இங்கே யாராவது ஒரு பொம்பளை இப்படி போனாங்களா எனக்கு தெரியாதும்மா, அவனே பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கான், அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டாங்க. இதை மாதிரி ஒரு சோதனையை அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துருக்கான். அப்படியே அவங்க வந்து ஏதோ ஒரு நோயுற்ற ஆள் மாதிரி அப்படியே அந்த அரசாட்சியில் உட்கார்ந்துருக்காங்க, செயல்பட முடியாத அளவில் இருந்திருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கே தவிர இப்படி ஒரு விளக்கம் கொடுத்து விட்டால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு தான் இப்படி தார்மாறான விளக்கத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்படியே வந்து அந்த ஷைத்தான் வந்து மாறு வேடத்தில் வந்து அப்படி ஆட்சியில் உட்கார்ந்துட்டான் என்றெல்லாம் சொல்லி இப்படி கலதையை எழுதி வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த புகாரியில் உள்ள சம்பவத்தில் நான் வந்து இன்றைக்கு 100 பேர்களிடத்தில் நான் இரவில் வருவேன், தாம்பத்தியத்தில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்களா, இந்த சிட்டுக்குறி ஒன்று கொண்டு சேர்ந்துக்கிடும் இல்லை, அந்த கணக்கு போட்டால் கூட ஒரு நைட்டில் 100ங்கிறது சாத்தியமே கிடையாது, இம்பாசிபிள். சிட்டுக்குறி நீங்கள் பார்க்குறீங்கல்ல, சிட்டுக்குறி லேவியம் அப்படி தான் அதை வச்சுருக்கிறாங்க பெருசாக, அதனால் பெரிய இதெல்லாம் சாதிக்க போகுது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சிட்டுக்குறி லேவியம் கூட கூட கொஞ்சம் தள்ளாடி போயிடுவானோ அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி இந்த அளவில் உள்ள இது அளவு கணக்கு கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்களா கூட ஒரு நைட்டில் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் இதெல்லாம் 100 பெண்கிட்ட வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. இதை விட்டுருவோம். அதில் அவரை அடித்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு இரவு நான் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவேன், எல்லாருமே வந்து ஆண் குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு இறை தூதர் அல்லாஹ்வுடைய அந்த ஒரு விதின்னு ஒன்று இருக்குல்ல, அதற்கு மாற்றமாக பேசவே கூடாது. அல்லாஹ்வுடைய விதி என்ன, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, அல்லாஹ்விடத்தில் தான் கியாமத்து நாள் எப்போது வரும் என்ற ஞானம் இருக்கிறது. எவனாவது இந்த உலகத்தில் சொல்ல முடியுமா எப்போது வரும் சொல்லி, சொல்லவே முடியாது. புரியுதா? அப்போ அது ஒன்று. அடுத்து ஒயுனஸ்ஸிலுல் கைஸ, அவன்தான் மழையை இறக்குகின்றான். 2-3 நாளாக வெயில் அடிச்சிச்சு, நேற்று நைட்டில் பார்த்தீங்களா ஒரு 1 மணி வரைக்கும் போட்டு நல்ல மழை பெஞ்சிருச்சு. யாருக்காவது தெரியுமா நேற்று வரும் அப்படின்னு சொல்லி, நேற்று மதியம் வரும் பார்த்தோம் போயிருச்சு. அதுக்கு முந்தின நாள் அதே போல் அசரில் என்னமோ கூடிச்சு இப்போ வந்துடும் பார்த்தோம். முந்தின நாள் மகரிப்பில் நான் கூட குடையை தூக்கிட்டு வரலாமான்னு நினச்சேன், அப்படிலாம் மழை வருமா பார்த்தா நல்லா வந்து நின்றுட்டு அப்படி போயிருச்சு. அவன் மலையை எப்போது இறக்குவான், எந்த இடத்துல இறக்குவான், இது அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து ருக்மான்ல கடைசியில, ஓ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவில் உள்ளதே அவன் தான் அறிகின்றான். ஆரம்ப ஸ்டேஜில் அது உள்ளே போன உடனே அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருக்கு தான், நீ ரப்புல் ஆலமீன்களுக்கு தான் தெரியும். அவன் அந்த மாதிரி ஓ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவில் உள்ளதே அவன் தான் அறிகின்றான். ஒமா ததிரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா, ஒருவன் நாளைக்கு தான் என்ன சம்பாதிக்க போகிறோம் என்பது அவனுக்கே தெரியாது. இதுவும் அல்லாஹ் இந்த 4 விஷயம். 5வது விஷயம், ஒமா ததிரி நஃப்ஸுன் பி ஐய அர்தின் தமூத், ஒரு ஆத்மா எங்கே மரணமாகும் என்பதும் தெரியாது. சவுதிக்கு எத்தனை பேர் பிழைக்க போகிறான், போனவன்லாம் திரும்ப வந்துட்டானா, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயாராங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்தில் இறந்து போயாராங்க பார்க்குறோம். இன்னல்லாஹ அலிமுன் ஹபீர், அல்லாஹ் இவற்றை நன்கு அறிந்தவன் தெரிந்தவன். இப்போ இதில் கருவில் உடனே என்ன உருவாயிருக்குது அப்படிங்கிறது
தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நபிமாரிடத்திலிருந்து 100 ஆம்பளப்பில் பிறக்க போகுது அப்படின்னு சொன்னால் இது எப்படி அவருக்கு தெரியும்? இதில் ஒரு கேள்வி வரும், அல்லாஹ் வந்து அறிவிச்சு கொடுத்துருக்கலாம் இல்லை? அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா 100 ஆம்பளை பிள்ளைகள் பிறந்திருக்கணும். அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கலங்கிறது இதில் தெரியும். அதற்கு அடுத்து இதில் அதாவது இந்த 100 பிள்ளைகள் பிறக்க போகும்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடித்து சொல்கிறாங்களே, ஒரு இறை தூதர் அப்படி சொல்ல மாட்டாங்க. இது மாதிரிலாம் வந்து ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த அவனுடைய ஞானம் இது அவனுடைய தனி அதிகாரத்தில் உள்ளது. பாருங்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப காலமாக பிள்ளை இல்லைன்னு கேட்குறாங்க. வக்கத்து பலகுது மினல் கிபரி இத்தியா, வயோதிகத்தில் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட எல்லையே தாண்டி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் உம்ராத்தி காணத்து இம்ராத்தி ஆக்கிரா, என்னுடைய மனைவியும் மலடாக ஆகி போயிட்டாங்க. 40 வயசு ஒரு பெண்ணுக்கு வந்துருச்சாங்க. அப்படியே படிப்படியாக அவங்களுக்கு வந்து அந்த மாத விளக்கெல்லாம் அப்படியே நின்று கடைசியில் குழந்தை பெறக்கூடிய அந்த அந்த வாய்ப்பெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். பார்க்குறமா இல்லையா? அவன் இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நற்செய்தி சொல்லிட்டான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உனக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு அண்ணா இக்குனு வளரும், ரொம்ப காலமாக குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, உனக்கு குழந்தை தரம்பா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு எப்படி பிள்ளை வரும் அப்படின்ட்டு அல்லாட்டே கேட்குறாங்க. கேட்டு கெஞ்சிறாங்க, எல்லா காலேஜும் அள்ளி ஆயா எனக்கு பிள்ளை பிறக்க போதுன்னா ஒரு அடையாளத்தை காட்டு, ஏன்னா கரு ஜனித்திருக்காங்கிறது தெரியுமா? தெரியாது. அதனால் கேட்குறாங்க, ஒரு ஆயத்தை ஒரு அற்புதத்தை காட்டு அப்படின்ன உடனே, கரு ஜனித்திருச்சு குழந்தை உருவாக போகுதுன்னா கால ஆயத்துக்கு அல்லா து கல்லி மன்னாச சலாச லயாலின் சவியா, 3 இரவு நீ யார்கிட்டையுமே பேச மாட்டையா, அந்த நீ வாயை பொத்திட்டு உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்துட்டான், அதை மாதிரி பேசாமல் ஆயிடுறாங்க, குழந்தை வந்து அவங்களுக்கு உருவாயிருச்சு அப்படின்னு. ஒரு இறை தூதர் தெரிய மாட்டேங்குது. அப்போ இங்கே எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவங்களும் இறை தூதர் தான்? அதாவது இதை நாம் எதற்கு குறிப்பிடுகின்றோம் என்றால், அல்லாஹ்வுடைய அந்த சொல்லியிருக்கிறான்ல இந்த 5 விஷயங்கள், இது அவனுடைய தனிப்பட்ட ஞானத்தில் உள்ளது, அதில் தலையிட்டு இப்படி ஒரு தூதர் சொல்ல மாட்டாங்க. இது ஒன்றும். அடுத்தது இதே புகாரியில் இந்த சம்பவம் எப்படியெல்லாம் குறிப்பிடப்படுகின்றது என்றால், இன்றைய இரவு நான் 90 மனைவிகளிடத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவேன், இதே புகாரியில். அடுத்து அதே புகாரியில் வருகின்றது, இன்றைய இரவு 70 மனைவிகளிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவேன், அதே புகாரியில். இன்னும் வருது, இன்றைய இரவு நான் வந்து 60-70 அதற்கடுத்து 60 மனைவி இடத்துல நான் வந்து, அப்போ 100 ஒன்று சொல்கிறாங்க, 90 ஒன்று சொல்கிறாங்க, 70 ஒன்று சொல்கிறாங்க, 60 ஒன்று சொல்கிறாங்க, எல்லாமே புகாரியில் வருது. இப்போ தான் நம்ம சொல்கிறோம், இது புகாரியில் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ தான் அந்த 19 நம்மளை எதிர்த்து வந்து நிற்கிறானோ, அது எப்படின்னு சொல்ல போச்சு. புகாரியில் வர்றதை நீ மறுக்கலாமா அப்படின்னா என்னப்பா இது? ஒன்றும் ஏற்கனவே அதாவது ஹதீஸினுடைய அந்த அறிவிப்புகளில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். குர்ஆனுக்கு வந்து மாற்றம் வந்துடக்கூடாது. குர்ஆனுக்கு வந்து என்ன, அல்லாஹு தஆலாவோட இடத்துல 5 ஞானம் இருக்குது, அதுக்கு மாற்றமாக வந்து சேருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தை தன்னுடைய கையில் எடுக்கிற மாதிரி, நான் அப்படி பெற்று தான் தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ இதெல்லாம் 2வது அறிவியலுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குது. ஒரு 12 மணி நேரத்தில் இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அப்போ சாத்தியம் இல்லை. நம்ம பைபிளை வந்து கிண்டல் பண்ணுறோம், எத்தனையோ இடங்களில் வந்து நிறைய முரண்பாடுகள் பைபிளில் வருது. அப்போ அதில் வரக்கூடியதெல்லாம் சொல்லிக்காட்டி ஒரு இறைவேதம் இப்படி இருக்கக்கூடாது என்று நாம் சொல்கிறோம் இல்லை, அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு திருக்குறானுக்கு வரலாமா? அப்போ ஒரு இறை தூதர் இப்படியெல்லாம் வந்து செய்வாங்களா? அப்போ இதெல்லாம் வந்து இறைவு தூதர் மீது எல்லாம் அபுஹுரைரா தான் அறிவிக்கிறாங்க. இப்படி அறிவு அபுஹுரைரா அறிவித்திருந்தாலும் அதனால் ஒட்டுமொத்த புகாரியும் நாம் சந்தேகப்படுறோம்னு சொல்லிடக்கூடாது. ஹதீஸும் வஹி தான், அது பாதுகாக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எது எது குர்ஆனோடு மோதுகின்றதோ அதெல்லாம் அந்த ஹதீஸில் இல்லை என்று விளங்கிவிட்டால் அந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது என்பது அர்த்தம். அப்போ அதனால் நாமும் குர்ஆனுக்கு முரணாக குர்ஆனோடு மோதக்கூடிய விஷயத்தில்
எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை வந்து நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரெண்டாவது ஒன்றுக்கொன்று முரண்படக்கூடாது. புகாரியிலே வருது, வரக்கூடிய இந்த செய்தியில் ஒரு பக்கத்தில் வந்து 100 வருது, ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு ஹதீஸில் இன்னொரு இடத்துல 90 வருது, இன்னொரு இடத்துல 70 வருது, இன்னொரு இடத்துல 60 வருது. உளவு காணும் மின் இந்தி கயிறில்லாகி, இந்த உளவு காணும் மின் இந்தி கயிறில்லாகி, இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருந்தால் ல வஜதூ ஃபீஹி இஃதிலாஃபன் கதீரா, அதிகமான முரண்பாடுகளை இதில் கண்டிருப்பார்கள். முரண்பாடு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறோம் இந்த நபிமார்களுடைய இந்த விஷயத்தில். இது மாதிரி கண்ட நூல்களில் அது வந்து என்ன தஃப்சீர் ஹாசின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான செய்திகள்லாம் சொல்லி இது வந்து இறை தூதர்களுக்கு இழுக்காகவும் அல்லாஹுடைய அந்த வஹியினுடைய கருத்துக்கு மாற்றமாகவும் இப்படி பல செய்திகளை அந்த நூல்களில் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இதை நாம் தெரிஞ்சு இது போன்று என்னென்ன விஷயங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்லப்படுகின்றன, ஆதாரமாக வந்திருந்தாலும் அது புகாரில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்களே, புகாரில் வந்திருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, ஏன் இப்படி இவ்வளவு முரண்பாடுகள் இருக்குது என்ற அடிப்படையில் இந்த செய்தியை நாம் பார்க்குறோம். இது போன்று இன்னும் நம்முடைய மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாத விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றன என்பதை நாம் பார்ப்போம். ஆஹ்ருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.